கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரியும் சட்டப்பேரவையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்தும் சென்னை எழும்பூரில் அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி அதிமுகவினர் சட்டப்பேரவைக்கு தொடர்ந்து கருப்புச் சட்டை அணிந்து சென்றனர். மேலும் கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக பேச அனுமதிக்கவில்லை என கூறி அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். இந்நிலையில் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்படுத்தியதால் நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக எம்எல்ஏக்களை சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார். இந்நிலையில் திமுக அரசை கண்டித்து சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் நிர்வாகிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க சிபிஐ விசாரணை அவசியம் என்று முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் வலியுறுத்தியுள்ளார். சம்பந்தமில்லாத வேறு வேறு பிரச்சனைகளே கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக சிபிஐ விசாரணை இந்த பிரச்சனையே தேவை. அப்போதுதான் உண்மைகள் வெளிவரும். ஆளும் கட்சி பெரும்பவர்கள் அதிக அளவில் ஈடுபட்டிருக்கிற இந்த மூன்றாண்டு காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுகளுக்கு முடிவுகட்ட சிபிஐ விசாரணை தேவை என்கிற பொதுச் செயலாளருடைய வேண்டுகோள் செவிமடுத்து ஸ்டாலின் அவர்கள் அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். இந்நிலையில் உண்ணாவிரதம் இருக்கும் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தார். இன்று மாலை 5 மணி வரை உண்ணாவிரத போராட்டம் நடத்த அதிமுக எம்எல்ஏக்கள் முடிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக நாளை ஆளுநரை சந்திக்க இருப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். நியாயத்தை எல்லா டாக்குமெண்ட்ஸோட எவிடன்ஸோட கொண்டு போய் ஆளுநரிடம் முறைப்படி அதை வந்து நாங்கள் சப்மிட் பண்ண இருக்கிறோம். எனவே நிச்சயமாக இந்த போராட்டத்தை இதோடு இல்லாமல் அடுத்த கட்டத்திற்கு நிச்சயமாக நாங்கள் கொண்டு சட்ட ரீதியான